உண்மையிலேயே தம்பி தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய தளபதி கிடைத்திருக்கிறார் என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், அவரை பற்றி நான் 50 ஆண்டு காலமாக அறிந்த காரணத்தாலும், அடுத்து நம்முடைய பொருளாளராக இருக்கின்ற டி ஆர் பாலு அவர்கள் 1986 ஜூன் மாதம் ஈரோட்டிலே தெற்கு மாவட்டத்தின் சார்பிலே நடைபெற்ற மாநில மாநாடு, விவசாயிகளுடைய மாநில மாநாடு நடைபெற்ற அன்றைக்கு முன்னுரிமைய நாள்தான் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே, திராவிட முன்னேற்ற கழகத்திலே உருவாக்குவதற்கு கலைஞருடைய தலைமையிலே வெற்றி பெற்று வந்த அந்த நிகழ்ச்சியை நான் மறப்பதற்கு இயலாது. அந்த அதற்கு பின்புதான் அவருடைய அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார் என்பதையும், அதிலிருந்து அவரும் நான் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த காரணத்தால் அவரோடும் நான் ஒரு 50 ஆண்டு காலம் நான் பழகி இருக்கின்ற காரணத்தால் இன்று தடம் புரளாமல் கலைஞருக்கு பின்னால் தம்பி தளபதியினுடைய தலைமையில் இன்று அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் சமுதாய சீர்திருத்தத்திற்கு, சமூக நீதிக்கு, மொழி போருக்கு நாம் போராட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தம்பி அன்பிற்குரிய ஆர் ராசா அவர்களும், அன்பிற்குரிய நண்பர் பொன்முடி அவர்களும் இன்று துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழு மிகப்பெரிய அளவிலே நாம் அடுத்த போராட்டத்திற்கு தயாராக கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். மக்கள் அதற்கு நல்ல ஆதரவு கொடுத்துத்தான் டெல்லியிலே நாம் மிகப்பெரிய கட்சியாக உருவாக்கப்பட்டு நாம் நம்மை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழகத்திலே அடுத்த ஆட்சியை தம்பி தளபதியினுடைய தலைமையிலே நாம் அமைத்து மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு தொடர்ந்து போராடுகின்ற வலிமையை பெறுகின்ற அந்த சூழ்நிலையிலே நாம் செயல்பட வேண்டும். அதற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. என்று இந்த நேரத்திலே சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ஈரோடு மாவட்டத்திற்கு நன்றி. பொங்குளூர் நான் பழனிசாமி அவர்கள், முன்னாள் அமைச்சர். எல்லோருடைய இதயங்களிலும் ஊனிலும் உயிரிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு அடுத்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலே 39 இடங்களை தனது சாதுரியத்தால், கடுமையான உழைப்பால் தமிழகமெங்கும் சுற்றி 39 இடங்களை வென்று மத்தியில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை பேரும் 3வது பெரிய கட்சியாக வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களை தென்னாட்டின் இமயம் என எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தலைவர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பொதுக்குழு நவீன முறையிலே உலகத்திலே யாரும் செய்யாத அளவிலே துணிச்சலாக